வாரணாசி தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிடும் பிரதமர் மோடி அந்த தொகுதிக்கு இதுவரை என்ன செய்துள்ளார் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாரணாசி தொகுதியில் மூன்றாவது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கும் பிரதமர் மோடி அந்த தொகுதிக்கு இதுவரை என்ன செய்துள்ளார் என்பதை சற்று எண்ணி பார்க்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். 20,000 கோடி ரூபாய் செலவு செய்தும் கங்கை நதி அசுத்தமாக இருப்பதற்கு என்ன காரணம் என பிரதமர் மோடி ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். 10 ஆண்டுகளாக பதவியில் இருந்தும் வாரணாசி தொகுதியில் ஒரு கிராமத்தை கூட பிரதமர் தத்தெடுக்காதது ஏன் என்று அவர் வினவியுள்ளார். வாரணாசியில் மகாத்மா காந்தியின் மரபுகளை அழிக்க வேண்டும் என்பதில் பிரதமர் மோடி உறுதியாக இருப்பது ஏன் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது 3வது முறையும் வாரணாசியில் மோடி போட்டியிட உள்ள நிலையில் அத்தொகுதியின் வளர்ச்சிக்கு மோடி செய்த பணிகள் என்ன என்பதை அவர் விளக்க வேண்டும் என்றும் ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் பிரதமர் மோடி அந்த தொகுதிக்கு இதுவரை என்ன செய்துள்ளார் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கும் பிரதமர் மோடி அந்த தொகுதிக்கு இதுவரை என்ன செய்துள்ளார் என்பதை சற்று எண்ணி பார்க்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். 20,000 கோடி ரூபாய் செலவு செய்தும் கங்கை நதி அசுத்தமாக இருப்பதற்கு என்ன காரணம் என பிரதமர் மோடி ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். 10 ஆண்டுகளாக பதவியில் இருந்தும் வாரணாசி தொகுதியில் ஒரு கிராமத்தை கூட பிரதமர் தத்தெடுக்காதது ஏன் என்று அவர் வினவியுள்ளார். வாரணாசியில் மகாத்மா காந்தியின் மரபுகளை அழிக்க வேண்டும் என்பதில் பிரதமர் மோடி உறுதியாக இருப்பது ஏன் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது 3வது முறையும் வாரணாசியில் மோடி போட்டியிட உள்ள நிலையில் அத்தொகுதியின் வளர்ச்சிக்கு மோடி செய்த பணிகள் என்ன என்பதை அவர் விளக்க வேண்டும் என்றும் ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார்.